இனிய வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே, இந்த குரு பயிற்சியின் மூலமா உங்க ராசி கும்பம் ராசிக்கு என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும், என்னென்ன தீய பலன்கள் நடக்குங்கிறத பத்தி இந்த பதிவில பார்க்கலாம். நண்பர்களே, குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு வராங்க. இந்த நான்காம் வீடுங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம், வாகனம் குறிக்கக்கூடிய ஸ்தானம், வீட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம், இந்த மாதிரி ஜோதி இடத்துல குறிக்கப்பட்டுள்ளது. இந்த நான்காம் வீட்டுக்கு குரு பகவான் வருவதனால என்னென்ன நல்லது நடக்கணும்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அம்மா அவர்களின் மூலியமா, உங்களோட அம்மாவின் மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது அம்மாவை கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றதால இந்த குரு பயிற்சியின் மூலியமா அந்த கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தி ஆயிரும். அம்மா வந்து உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாங்க, நீங்களும் உங்க அம்மா கிட்ட வந்து நல்லா அன்பா நடந்துக்குவீங்க. அதே போல அம்மாவுடைய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் ஆச்சுங்களா. அடுத்தது வாகனம் வாங்குவதற்கு உண்டான யோக அமைப்புகள் வந்து இந்த குரு பயிற்சியின் மூலியமா உறுதியே நடக்கும். வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் இந்த குரு பயிற்சியின் மூலியமா உறுதியா கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி நீண்ட நாட்களில் ஏதாவது வாங்கலாம் டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்குது, ஆனால் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலிமா உறுதியாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்ககிட்ட கிடைக்கும் ஆச்சுங்களா. அடுத்தது செய்யக்கூடிய வேலையை திரும்ப 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 அதே மாதிரி ஒரே வேலையை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கிடைக்கும். அதாவது வந்து இந்த வேலை எவ்வளோ டைம் செஞ்சாலும் எனக்கு வந்து ஒரு பிடியே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது, இது எப்படி ஈஸியாக செய்யறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலிமா அந்த ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு உறவு முறையில் வந்து எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னு சரி, அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது ஒரு நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு ஆதரவுங்கிறது வந்து கிடைக்கும். வெல்விசர் அப்படிங்கிற அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஒரு நட்பு வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க கிட்ட வந்து நான் எதா இருந்ததுனாலும் பகிர்ந்துக்குவேன், ஆனால் வந்து கரெக்டான ஒரு நட்பே இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமா அந்த ஒரு நட்பு அப்படிங்கிறது வந்து சிறந்த முறையில் வந்து கிடைக்கும் நண்பர்களே. அதே போல் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் வந்து ஏதாவது ஏற்பட்டே இருக்குது, ஏதாவது ஒரு விதத்தில் பண விரயங்கள் ஆகிட்டு இருக்குது, எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது வந்து இந்த குரு பயிற்சியின் மூலிமா அது வந்து உங்கள்கிட்ட போயிடு, நல்ல ஒரு சிறந்த முறையில் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு உயர் மட்டமான இடத்துக்கு வந்து உங்களை நீங்கள் வந்து அடுத்தது பயணித்து போவீங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்தது குறைவான தூரமோ அல்லது நீண்ட தூரமோ அடிக்கடி ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு உண்டான யோக அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா சனிக்கிழமை அன்று எல் தானம் செய்யப்பட வேண்டும். எல்லால் செய்யப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் வந்து 3 பேர்த்துக்கு மேலே வந்து தானமாக கொடுக்கப்படணும். அது வந்து சனிக்கிழமை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது சனிக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யப்பட வேண்டும். அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு ஹோரைன்ட்டு வருங்க, குரு ஹோரையில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் பேருக்கு போய் கோயிலில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க, ராசி நட்சத்திரம் சொல்லி அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீய படங்கள் எதுவும் நடக்காது, நல்ல படங்கள் மட்டுமே நடக்கும். நண்பர்களே, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சிறந்த முறையில் ஜாதக பலன் சொல்லப்படும், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது குழந்தைகளுக்கு பெயர் தேர்வு பண்ணுறா அப்படின்றாலும் சிறந்த முறையில் பெயர் தேர்வு செய்யப்படும். நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.